வெல்கம் டு ஃபிளாட் சேலஞ்சஸ் யூடியூப் சேனல். மூன்றாம் வகுப்பு தமிழ் பேராசை கூடாது. உழவர் ஒருவர் கிளிகள் வளர்த்து வந்தார். அந்த கிளிகள் நினைத்தன, இவர் மிகவும் நல்லவர், நமக்கு வேளா வேலைக்கு தின்பதற்கு தானியங்களை கொடுக்கிறாரு, அது மட்டும் இல்லாம நாம் நிம்மதியா வாழ்வதற்கு சின்ன சின்ன கூண்டுகள்லாம் கட்டி வச்சிருக்காரு அப்படின்னு கிளிகள் நினைத்தன. இந்த கிளிகள் சந்தோஷமா வாழ்றத ஒரு காகம் மரத்துல இருந்து பார்த்து கொண்டிருந்தது. அந்த காகம் நினைத்தது, இந்த கிளிகள்லாம் எவ்வளோ நிம்மதியா இருக்குது, நான் மட்டும் இறைய தேடி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கேன். அதனால இந்த கிளிகளோட நல்லா பழகி நட்பாயிட்டோம்னா அந்த கிளிகளோட சேர்ந்து நம்மளும் மகிழ்ச்சியா இருக்கலாம். அதனால கிளிங்க கூட நல்லா பழகணும்னு காகம் நினைத்தது. ஒரு நாள் கிளிகள்லாம் வெளியே பறந்து போறத அந்த காகம் பார்த்தது. பார்த்த உடனே கிளிகளோட சேர்ந்து காகமும் பறந்தது. அப்ப காகம் என்ன பண்ணுச்சுன்னா, கிளிகளை பார்த்து, கிளிகளே கிளிகளே, நீங்கள ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறீங்க, என்னையும் உங்களோட சேர்த்துக்கோங்களே அப்படின்னு கேட்டது. கிளிகளும் சரி, எங்களுடன் சேர்ந்துக்கொள் என்றன. இனி எங்களுடன் சேர்ந்து மகிழ்ச்சியாக இருங்கள், எங்களுடனே இருங்கள், வாருங்கள் என்று கிளிகள் சொன்னன. சில நாட்கள் காகம் கிளிகளுடன் உழவன் போடும் தானியங்களை தின்று நிம்மதியாக இருந்தது. ஒரு நாள் உழவன் தன் மனைவி ராசாத்தியிடம், ராசாத்தி இந்தா இது நம்ம வாய்க்காலில் பிடித்த மீன், கழுவி குழம்புவே என்றான். ராசாத்தி சரிங்க என்றாள். இதை பார்த்து கொண்டிருந்த காகம், தானியங்களை தின்று தின்று அழுத்து விட்டது, இந்த மீனை எப்படியாவது தின்ன வேண்டும் என்று நினைத்தது. அப்பொழுது கிளிகள் காகத்தை பார்த்து, காகமே வா சிறிது நேரம் வெளியில் பறந்து விட்டு வரலாம் என்றன. அதற்கு காகம், எனக்கு உடம்பெல்லாம் வலிக்கிறது, நான் வரவில்லை, நீங்களே செல்லுங்கள் என்றது. இப்பொழுது உழவனின் மனைவி மீன்களை சுத்தமாக கழுவி வைத்தாள். கிளிகள் வெளியே பறந்து சென்றன. அந்த சமயம் பார்த்து காகம், ஆகா உழவனின் மனைவி மீனை கழுவி வைத்திருக்கிறாள், அவள் உள்ளே செல்லும் பொழுது ஒரு மீனை எடுத்து வந்து விட வேண்டும் என்று நினைத்தது. உழவனின் மனைவி உள்ளே சென்றவுடன் காகம் மீனை எடுக்க பறந்தோடியது. அது பறக்கும் பொழுது அதன் கால் பட்டு பாத்திரம் உருண்டது. அந்த சத்தம் கேட்டு வந்த உழவன் காகம் வாயில் மீன் வைத்திருப்பதை பார்த்தான். திருட்டு காகமே, உன்னை என்ன செய்கிறேன் பார் என்றான். காகத்தின் ரெக்கைகளை முறித்து அதனை விரட்டிவிட்டான் உழவன். காகம் வழியால் துடித்தது, மீண்டும் தன் பழைய வாழ்க்கைக்கு வந்தது. காகம் தன் பேராசையால் மீண்டும் தானியங்களையே சாப்பிட ஆரம்பித்தது. மாணவர்களே, பேராசை பெருநஷ்டம், பேராசை படக்கூடாது. நன்றி.